மாணவர்களுக்கு போகிற மாதிரி எழுதிட்டு இருக்கேன். அது முடித்த பிறகு மக்களுக்கு தனியாக படிக்கக்கூடிய அளவுக்கு ப்ரைவேட் பப்ளிகேஷனில் கொண்டு வருவேன். இதனால தான் எல்லோரும் கேட்பாங்க ஏன் நூல் எழுதுறேன்னு. இந்த நூல் வந்து மாணவர்களுக்கு போகணும், உயர்கல்வி மன்றம் மூலம் மாணவர்களுக்கு போகணும். அதனால தான் இவ்வளோ பொறுமையாக இந்த ஆய்வு ஒரு ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ 10 வருஷமாக நீங்கள் ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. 20 வருடம், 20 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் உங்களோட ஆராய்ச்சியோட நோக்கம் என்ன, எந்தெந்த துறையில் போய் டச் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை வேறு எந்த மாதிரி யாருமே தொடாத ஆராய்ச்சியை நம்ம எடுத்துக்கொண்டுருணும்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா? இருக்குது. இந்த 35 வருடமாக மக்களுக்கு முதல்ல தான் இருக்கிற நிலம் என்ன, அதோடைய அடிப்படை என்னன்னு தெரியணும். தெரிஞ்சுட்டு அது வரலாறு தெரியணும். ஏற்கனவே 35 துறைகளை ஒருங்கிணைச்சிட்ருக்கேன். தேடல் இன்னும் எந்தெந்த துறைகளுக்கு என்னை இழுத்துட்டு போகும் தெரியல. ஆனால் இருந்தாலும் இந்த ஆய்வுகள் தமிழ் தொன்மை, இந்த தமிழ் மக்கள் உலக நாகரிகத்துக்கு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க, இனிமேல் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் இந்த ஆய்வு இன்னும் தேடிட்டு இருக்கு. ஆமாம் சார், அது கூட நீங்கள் சொன்னீங்க உங்களோட ஆராய்ச்சிக்காக போகும்பொழுது ஆண்களை விட நிறைய பெண்களே வந்து முன் வந்து உங்களுக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க, சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இந்த பெண்கள் வந்து மிக முக்கியமான தரவுகளை வந்து ஆவணப்படுத்துறதுல பெண்கள் மிக முக்கியமானவர்கள். நான் பார்த்த இந்த 20 வருடத்தில் பெண்கள் வந்து மிக மிக திறன் கொண்டவங்க. அந்த பெண் என் மனைவி முதல் கொண்டு என் மகள் முதல் கொண்டு நான் பார்க்குற பெண்கள் முதல் கொண்டு எல்லாருக்கும் திறன் இருக்குது. இந்த திறனை வந்து வெறும் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகளை பார்க்குற அந்த விதமாக இல்லாமல் இந்த தமிழ் சமூகத்துக்கு தமிழ் அறிவியலுக்கு என்ன செய்யணும்னு அவங்க இயங்கினாங்கனாலே இந்த பெண்களுடைய திறன் உலகம் முழுக்க வந்துடும். இப்பயே வந்து நம்ம பெண்கள் வந்து உலக நாட்டில் எல்லா அறிவியல் துறையிலும் இருக்கிறாங்க. அது வந்து இந்த ஆய்வுகள் வந்து பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு, அதை நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அது எப்படி சார், சில உதாரணங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த அனுபவங்கள்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். இப்போ கன்னியாகுமரியில் போயிட்டு நான் 2 வருஷம் கடலில் மூழ்கி இருக்க நிலம் கண்டுபிடிக்காமல் இருந்தப்போ என் நண்பர் செந்தி நாகராஜன் சொல்லி கன்னியாகுமரி நாகர்கோவில் ஹிந்து காலேஜில் பேசுகிறோம். அப்போ வந்து அவங்க திட்டம் போட்டே பெண்கள் வந்து கவனிக்க மாதிரி பண்ணாங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, கடற்கரை சமூகத்தில் பெண்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பாங்க. சொன்னப்போ அந்த பெண்கள் மூலமாக தான், குறிப்பாக கடியப்பட்டினத்துலேருந்து ஒரு பெண் மூலமாக தான் எனக்கு கடலில் தூரணின்ற ஒரு சொல் எனக்கு பழக்கத்துக்கு வந்தது. தூரணின்னா கடலுக்குள்ளே அலை அடிக்கிற இடம். கடலுக்குள்ளே அலை அடிக்கிறோம்னா கடலுக்குள்ளே இடிபாடு இருக்குது. இதை வந்து கன்னியாகுமரி பெண்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்பெல்லாம் கடல் வந்து உள்ளே வருதுன்ற காரணத்துக்காக கல் போடுறாங்க. இந்த கல்லை வந்து கடலுக்குள்ளே அலை அடிக்கிற இடத்துல போகணுன்றதும் ஒரு 85 வயசு ஒரு பெண் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ சொல்லி கொடுக்குறப்ப அவங்க வந்து நான் முறுக்கு கொடுக்குறாங்க, அது என் வாயில் இப்போ இங்கே பட்டு ரத்தம் வருது. ஆனால் எனக்கு மிக மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சி, ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு கடல்சார் மேலாண்மையை அந்த பெண் எனக்கு 85 வயசு பெண் சொல்லித்தர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 6 கடலுக்குள்ளே போகிற கடல் வந்து 6க்குள்ளே போகிற அந்த இடத்த கல் போட்டு திசை திருப்பி விட்டிங்கன்னா பொங்கி வர கடல் அலைகள் 6க்குள்ளே போய் அலையை ஆற்றி வெளியே அனுப்பிச்சிரும். இது மிக முக்கியமான கடல்சார் மேலாண்மை. இந்த மாதிரி விஷயங்கள் அலையாத்தி காடுகள்னு சொல்கிறாங்க. அலையாத்தி மரங்கள்லாம் இருக்குது, புன்னை மரங்கள்லாம் அலையாத்தி மரங்கள், மேங்க்ரோவ் காடு, சுரபுண்ணை காடுகள், அதெல்லாமே அலையாத்தி. இதெல்லாம் வந்து நம்ம பெண்களுக்கு நிறைய, ஏன்னா கணவன் கடலுக்குள்ளே போயிடுறான். இப்போ கணவன் வந்து உயிரோடு வரணுன்றப்ப பெண்கள் தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு பெண் வந்து கடலுக்குள்ளே ஒரு கணவன் போகிறான், சாயங்காலம் ஆச்சு, கடல் அலை பொங்குது, நேராக போகிறாங்க, ஒரு மூங்கில் குழாயை மண்ணில் செருகிறாங்க, மூங்கில் குழாயை வந்து பிடிச்சிக்குது, வந்துடுறாங்க. அதே மூங்கில் குழாய் பிடிக்காமல் லூஸ் ஆச்சுன்னா கடவுளை போய் கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சாயில் மெக்கானிசம், கடவுளுக்குள்ள அதிர்வு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது எல்லாம் பெண்களுடைய அறிவியல் சாத்திரம் மிக மிக முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையல்ன்றதே மிகப்பெரிய அறிவியல் தான். நம்மளால் ஆண்களால் ஒழுங்காக சமைக்க முடியாது, அதனால் பெண்களால் மிக நல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அதில் கம்பேர் ஒரு உப்பை எப்படி போடணும், சர்க்கரை எப்படி போடணும், ஒரு மிளகாய் எப்படி போடணும். அதனால் இந்த பெண்கள்கிட்ட இயல்பாகவே இந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய, டவுசிங் சொல்லக்கூடிய ஒரு உள்சார் புரிதல் இருக்குது. அதனால் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுடைய திறனை நம்ம வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஆய்வுகள்லாம் நிச்சயமாக உதவி வரும் சார். அப்புறமா சார், இப்போ இந்த ராமேஸ்வரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் பாலம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது போய் அது பற்றி நீங்கள் எதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆடம்ஸ் பிரிட்ஜின்னு பழைய பேருங்க. அது வந்து என்னென்னா இந்த ட்ரிப்ட் ஆயிருக்கு, அதாவது 2348 BC மடகாஸ்கர்லேருந்து 800 மைல் தள்ளி ஒரு பர்குல் கிரேட்டர்னு சொல்லக்கூடிய 30 கிலோமீட்டர் பரப்புள்ள எரிக்கல் விழுந்ததால் ஒட்டி இருந்த இலங்கை சிறிது விலகியிருக்கு. அதுதான் இந்த பாக் பே பாக் ஸ்ட்ரீட் சொல்லக்கூடிய பகுதி. இந்த விலகி போன பகுதியில் ஆறுகள் அடிச்சுட்டு வர மண் சேர்றதால் தான் இந்த மணல் திட்டு உருவாகுது. இது வந்து இதை வந்து சோழர் காலத்தில் சமுத்திரராஜன்ற அரசன் வந்து இந்த வடகடல் தென்கடல் சொல்லக்கூடிய பகுதியை வந்து தோண்டிய அகலப்படுத்தினானே பதிவாக இருக்குது. இது வந்து இப்போ இன்றைக்கி வந்து சேட்டலைட் மூலமாக அந்த ராமர் பாலம் சொன்னாலும் கூட இது பழைய காலத்தில் வந்து இந்த நிலம் விலகி உருவான ஒரு பகுதின்றது அறிவியல். உங்களோட ஆராய்ச்சி மூலமாக எப்படி அது ஆன்மீகமாக பார்க்குறீங்களா இல்லை அறிவியலாக பார்க்குறீங்க? அறிவியலாக தான் பார்க்குறேன். அந்த ஆராய்ச்சி வந்து ஆன்மீகம் இருந்தால் கூட அந்த ஆன்மீகத்துடைய காலநிலை நமக்கு குறைவாக இருக்குது.
அது ஒரு 4000 வருடம் 5000 வருடம் அந்த தொடர்பு இருந்தால் நம்ம வந்து நம்பலாம். ஆனால் அதோடைய காலம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு 2000 வருடங்களுக்கு உட்பட்டது தான் இருக்குது. அதனால் அதுவும் இந்த புரிதல், இந்த ராமர் பாலம் சொல்லக்கூடிய புரிதல் வந்து அண்மை காலமாக தான் அதிகமாக இருக்குது. இது வந்து நாங்கள் அறிவியல் மூலமாக தான் பார்க்குறோம். நம்பிக்கைன்றதை நம்மளால் தவிர்க்க முடியாது, மக்களுடைய நம்பிக்கைன்னு தவிர்க்க முடியாது. ரொம்பவே மகிழ்ச்சி சார், அதாவது ரொம்ப பயனுள்ள தகவல்கள்லாம் கொடுத்துருங்க. நிச்சயமாக இது எங்களுடைய நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நேரமின்மையின் காரணமாக இதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து ரொம்ப சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.